ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் தேனி சைக்கோ ரைடர் ஹரி. அவ்வளோ மச்சா பாலு, நம்ம முத்து ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருப்போம், கண்டிப்பாக ஒரு விலாகில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த விலாக காட்டிட்டேன். டாடா காமிச்சுக்க முத்து, ஹாய் சொல்லிக்க பாலே, ஹாய் சொல்லிக்க. இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மஞ்சளார் டேம். எங்கே இருக்குன்னா நம்ம கொடைக்கானல் மலைக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த சரௌண்டிங் மலை, மலையை காட்டுறேன் இருங்க. நீங்கள் பண்ணு மாப்பிள்ளை, நீ எனக்கு ஃபோட்டோ எடுத்தா பார்த்துங்க. கொடைக்கானல் மலை அது, ஹரி ஹரி அங்கிட்டு போய் தான் கொடைக்கானல் மலை. கொடைக்கானல் நம்ம தேனி டு கொடைக்கானல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து பார்த்தோன்னா நம்ம டேம் தெரியும். இந்த இருக்கிற டேம் ஏ கொஞ்சம் இன்னைக்கான பிளாக் வேற லெவலில் போச்சு. வண்டி பெட்ரோல் இல்லாமல் கொள்ள தூரம் ஊட்டிகிட்டு வந்து எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். அந்த இடத்துல நம்ம தலைவர் இங்கே வருங்க, குளிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காப்புல. அது கண்ணாடி வேற உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கேமரா வந்து இந்த தட்டிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் வச்சு வெயிட்டில் மணி கரெக்டாக 11:30 ஆயிடுச்சு. இதா போதுண்டா, அடுத்த வீடியோ காட்டுறேன் என்ன பண்றேன். இதுதான் காய்ஸ் கொடைக்கானல் மலை, அப்படி இருக்கு பாருங்க, பிளர்ரா இருக்கா. மதிய வெயிலுக்கு அதுக்கும் படிமூட்டா இருக்கோல அங்க. இது கொடைக்கானல் மலைக்கு போக பாதை. இந்த மலை தான் தேனி டு கொடைக்கால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா டேம் தெரியும். அதுவும் கொடைக்கால் மலை, கட்டி இருக்க மாதிரி எடுத்து இந்த மலையை கிராஸ் பண்ணி போகணும். என்னடா மலையை கிராஸ் பண்ணி, இந்த மலையை கிராஸ் பண்ணி அடுத்த விதம் இங்கே போக முடியும். ஃபைனலி நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். வேர்க்குது அதிகமாக, வெயில் இருந்துச்சு அப்படின்னா குளிச்சாச்சு. குளிச்சா தண்ணி நெஞ்சளவுக்கு இருந்துச்சு. ஓரளவுக்கு பாதி தூரம் போயிட்டு குளிச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்குது தண்ணி கொஞ்சம். ரொம்ப ஆச்சு மழை பெஞ்சு அப்படின்னு சொல்லி இந்தா இப்படி ஷெட்டம் இருக்குவாங்க, ஷெட்டு அந்த மொத்தம் கண்ணுவாங்கல்ல அது இருக்குது. முடிச்சாச்சு அப்படியே ஒரு வழியாக குளிச்சுட்டு வியூ போப்பு காட்டுறேன். வியூ போ அப்படியே பாருங்க மலையா. இதான் மேப்பகுதி ஃபுல்லாக, ஃபுல்லாக நேச்சர் செம்மையாக இருக்குது. கிளைமேட்டு இன்னும் கொஞ்சம் வெயில் மட்டும் தூ மச்சா இருக்குது. ஒரு போட்டு பாருங்க, தன்னந்தனியாக இருக்குது போட்டு. தன்னந்தனியாக நங்கூரம் எதுவுமே இல்லை, பட் துடுப்பு சீட் செட்டப்லேருந்து சூப்பராக இருக்குது. போட்டு க்ளீனாக எல்லாம் மீன் பிடிக்கிற போட்டு மாதிரிலாம் இல்லை, டூரிஸ்ட் போட்டு மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு தூ நங்கூரம் எதுவும் போடல. அவ்வளோ வியூவை பாருங்கள் செம்மையாக இருக்குது. வீடியோ எடுத்துக்கும் போது ஒரு சூப்பரான வியூ பார்த்தேன். வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்னும் ஒயிடாக கொண்டு போக முடியுமா பார்க்குறேன். சூப்பராக இருக்கும் அந்த வியூ. நான் பேச சவுண்டு கம்மியாக இருக்கும், தண்ணி சவுண்டு அதிகமாக இருக்கும். வியூவே செம்மையாக இருக்கு. தண்ணி அங்கிட்டருந்து உள்ளே வருது. நம்ம மச்சான பாரு, ரெண்டு பேரும் மேலே ஃபோட்டோ ஷூட் இருக்கிற மேலே வேலை வச்சுருக்காங்க. வியூ பாருங்க அப்படி சூப்பராக இருக்கு. தண்ணி செம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இங்கே நல்லா இருக்கு வியூ பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த புளி மரத்தோட நல்ல சூப்பராக இருக்குது கிளைமேட் பார்க்குறதுக்கு. காய்ஸ் இப்போ நம்ம டேம் விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த ரோட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல ரோட் நடு ரோட்டில் வந்து சூப்பரான வியூ இருக்குது. அது வியூவில் நாங்கள் போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்து மூஞ்சியாக கேமரா வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டோம். நாங்கள் வச்சு சூப்பராக இருக்கும். ஒரு பொண்ணு நம்ம நம்மளோட எஸ்டோனி டுவெல்ட்டால் ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அந்த ஃபோட்டோ போகிறேன், கேமரா இல்லை ஃபோட்டோ போகிறேன். நீங்கள் பாருங்கள் வியூவை காட்டுறேன் பாருங்க. பாருங்க காய்ஸ்
ஒரு பேட்டர்னாக இருக்குது பாருங்கவே, பாதாம் மரம், அது பாதாம் மரம், ஒரு க ஒரு க்ரீனிஷாக லைட் சன்செட்டில், அதாவது சன்ஷைனில் ஒரு மதியான விட மதியான நேரத்தில் எப்படி இருக்காருங்க கிளைமேட், ரோடே எப்படி இருக்காருங்க, லைட்டான ஹீட்டில் ஃபுல்லாக பாதாம் மரம் அந்த சைடு, டே தள்ளி போடாங்கட்டே இங்கிட்டு பாருங்கள், மூங்கில் இந்த பேட்டன் ரெண்டு சைடு பாருங்கவே, ஒரு ஒரு வேவ் ஆஃப் பேட்டர்ன் கிடைக்குதா, ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ள மஞ்சள் இருக்குங்க, மஞ்சள் மஞ்சள் இந்த முகத்து போடுவாங்க மஞ்சள், அந்த மஞ்சள் கிழங்கு செடி இது பாருங்க எப்படி இருக்குன்னு, லுக்கில் சூப்பராக இருக்குது தோட்டம் ஃபுல்லாக, தோட்டம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, உள்ள வீடு இருக்குது, அங்கே ஆள் இருப்பாங்க உள்ள, எப்படி இருக்கு பாருங்க க்ரீனிஷாக சும்மா சூப்பராக வியூவாக பாருங்களேன், ஃபுல்லாக மரம் செடி கொடின்னு, நான் ஒயிட்ல போய் காட்டுறேன் இந்த வியூவை பாருங்க நீங்களே, அப்படியே நான் கொண்டு போகிறேன் அந்த வியூவை மட்டும் நீங்கள் பாருங்க, அப்படியே போகப்போ அப்படி கலர் இப்படி போகுது பாருங்க, பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருந்துச்சுன்னு, பசங்க என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுலேயும் இப்போ இருக்காமல் பாருங்க, பாலே ரோட்டில் படுத்துக்கிறியாம் பழந்துக்கிறியான் காலை என்னென்ன பண்ணுறா பாருங்க, இரவு பாருங்க பாலு இலை வேணுமா, பாலு பந்தி ஓடுவோம், பந்தி என்னல பந்தி ஓடுவோமா சொல்லு பார்ப்போம், கைஸ் டேமுக்கு வரும்போது மோட்டார் வாக்கிங் பண்ணலாம்னு நினச்சேன், பசங்க வீடியோ எடுக்கவே இல்லை, நாங்கள் ஒரு மதியம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு அவசரத்தை கிளம்பி வந்துட்டே இருந்தோம், வரும்போது வீடியோ எடுக்கவே இல்லை பசங்க, சரி போகும்போது வீடியோ எடுக்கிற மாதிரி சேனல்லாம் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன், செம்மையாக ஃபன்னாக போச்சு நீ ஃபுல்லாக, கொஞ்சம் போர் அடிச்சு வெயில் கொஞ்சம் தண்ணி வர சரியில்லையா, நான் வேறு குளிக்கிறேன் உள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளே முங்கிட்டேன், முங்கலை தலையோட குளிக்கிறேன் அப்படின்னு முங்கிட்டேன், முங்கி எழுந்திரிச்சேன், முங்கி எழுந்திருக்கும் போது ஏதோ இதாயிருச்சு, போ தண்ணி குழ தண்ணி இதை குடிச்சிட்டேன் போல குறையேறிடுச்சு, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தலைவலிக்குது எனக்கு, கொஞ்சம் மோட்டார் வாக்கிங் வீடியோ இந்த போகிறேன் பாருங்கள், வரும்போது ரெண்டு கை நான் தான் ஓட்டு வந்தேன், வரும்போது நான் தான் ஓட்டு வந்தேன் பைக்கு, நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன், போகும்போது நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன், வீடு டேம் விட்டு வெளியே வரும்போதும் வீடு போகிறேன் நான் ட்ரைவ் பண்ணுவேன், அந்த வீடியோ பாருங்கள் ரெண்டு கை விட்டு செம்ம இந்த சீட்லேருந்து இந்த சென்ட் ஓட்டி செம்ம பண்ணால் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இன்ன வரைக்கும் பசங்க பண்ணுறாங்க வீடியோவை பாருங்கள், அதை ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு, என் பண்ணிக்கலாம் நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோவை, வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சா என்னன்னு தெரில எனக்கு, கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, வீடியோ கொண்டுட்டோம் இந்த ட்ரெஸ்ஸெலாம் பார்த்தமே தெரிஞ்சிருக்கோம், வீடு கொண்டுட்டோம், வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டவங்க வரும்போது குளிச்சு தான் வந்தோம், அந்த டேமில் குளிச்சு கொஞ்சம் தூசி தண்ணி கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு, கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்மெல்லும் இருந்துச்சு, அதான் வந்துட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன், இன்றைக்கி வந்து சண்டே, சண்டே லீவுனால இன்றைக்கி வந்து போயிட்டு வந்துட்டோம், இனி எப்போ லீவு கிடைக்குன்னு தெரில, நம்ம அடுத்த இடத்துக்கு எப்படி போகிறோம் தெரில, இன்றைக்கி ஆனால் செம்ம மோட்டோ வ்ளாகிங் சரி ஃபோட்டோகிராஃபியும் சரி செம்ம ஃபோட்டோஷூட்டாக இருந்துச்சு ஃபுல்லாகவே, கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அது எஸ்டோனிட்டு அல்ட்ராவில் செம்ம ஃபோட்டோ, ஒவ்வொன்று ஃபோட்டோவும் சூப்பராக இருக்குது, எப்படியோ நம்ம ஒரு வழியாக நான் அந்த வீடியோவில் சொல்லணும் ஸ்டார்டிங்காக சொல்லணும்னு நினச்சேன், சப்போஸ் இல்லையா சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு, அதுவே பெரிய விஷயம், எப்படியும் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் தாண்டி ரீச் பண்ணிட்டோம், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக 100 சப்ஸ்கிரைபர் தொடங்க முடியாது, அந்த வீடியோ பார்க்குற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேங்க்ஸ் சொல்ல போனால்,
ஏன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் ஷேர் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இந்த 100 பேருன்றதை ரீச் பண்ணிக்கவே கண்டிப்பாக முடியாது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். ஸோ ஃபைனல் என் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை.